அதற்கு முன்னதாக நடிகர் ஆனந்த்ராஜ் பேட்டியை பார்க்கலாம். வணக்கம் சார். சின்ன கலைவாணர் என்று அழைக்கப்படும் நடிகர் விவேக் இன்று நம்மிடம் இல்லை. உங்கள் இரங்கலை பதிவு செய்யலாம். வணக்கம்மா. இது என்ன சொல்றது, இது வந்து பேரு இடின்னு தான் சொல்லணும். இது வந்து அதாவது இப்படி ஒன்று நடந்ததா என்று சிந்திக்கிற நேரம் கூட இல்லாத ஒரு ஒரு நேரமாக இருக்கிறது. ஆனா நேற்றுக்கு முன்னால் தொலைக்காட்சியில அவரை பார்த்து அவர் வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி ஒரு வேக்சினேஷன் எடுக்கணும், ஒரு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி விஷயம். இது இந்த இந்த செய்தி வேற மாதிரி வந்திருந்தா கூட ஓரளவுக்கு நம்ம மனசு தாங்கிக்குமான்னு தெரியல. ஆனா இதை தாங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு. முதற்கண் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை என்னுடைய மனிதனுடைய அடித்தளத்தில் இருந்து அந்த குடும்பத்தாருக்கு தெரிவிக்கிறது. அவருடைய மனைவி, இரண்டு பெண் குழந்தைகள். இப்போ சமீபத்தில் அவரை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அவர் வீட்டுக்கே போயிருந்தேன். அவங்க மனைவி வந்து அன்பா எனக்கு காஃபி கொடுத்து எனக்கு வந்து என்னை வரவேற்காங்க. அப்போ இரண்டு பெண் குழந்தைகள் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சு அவங்க என்ன படிக்கணும், என்ன பண்ண போறாங்க, என்ன செய்ய போறாங்கன்ற விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம் நட்பு ரீதியா. இப்போ அவருடைய மகனுடைய படத்தை எனக்கு காமிச்சாரு. மகனோட படத்துக்கு நாம மரியாதை செலுத்திட்டு நாங்கள் நல்ல நண்பர்கள். இப்போ சமீபத்தில் வந்த தம்பி விஜயோட படம் பிகில் படத்தில் நாங்கள் இணைஞ்சு வேலை செஞ்சோம். நிறைய நேரங்களில் ஓய்வு இருக்கும், நிறைய நேரங்களில் பேசுகிற வாய்ப்பு கிடைச்சிது எனக்கும் அவருக்கும். நாங்கள் பழைய நண்பர்கள், 90s நிறைய படங்கள் நடிச்சிருக்கோம். வந்தது அம்மாவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தொட்டில் குழந்தை திட்டத்துக்காக ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படத்தில் நான் தான் லீட் ரோல் பண்ணேன். என் கூடவே அவர் இருக்கிற மாதிரி அப்போவே வந்து நிறைய கான்டாக்டில் இருப்போம். அப்போலேருந்து இப்போ அந்த காலத்தில் 92-93 நினைக்கிறேன், நினைவில் இல்லை. அப்போலேருந்து இப்போ நாங்கள் பண்ண பிகில் வரைக்குமே நாங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம்னா கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலே நாங்கள் வந்து இருந்திருக்கோன்றது எனக்கு தெரியுது. பேசும்போது நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டு இருந்தார். நகைச்சுவை நடிகர் தான். இப்போ நடிகரை இழந்திருக்கோம், நம்மளுடைய தலைவிதி என்னன்னு கேட்டால் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவர் நம்ம நினைவு கூறும். அவருக்கு ஏதாவது செய்ய தவறிட்டோமா, அவருக்கு ஏதாவது நம்ம செய்யறதுக்கு அவரை மிஸ் பண்ணிட்டோமா, அவர்கிட்ட நம்ம இதை சொல்லியிருக்கணுமா, இப்படி பேசியிருக்கணுமா அப்படின்னு நம்ம நினைப்போம். இந்த வழி எனக்கு தனிப்பட்ட ஒரு ஒரு மனிதனாக என்னால் உணர முடியும். ஏன்னா சென்ற ஆண்டு இதே ஆண்டு 2020 என்னுடைய தம்பியை தவற விட்டவன் நான். அவரும் தற்கொலை பண்ண விஷயம் அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த வழி எனக்கு குடும்பத்தை ஒருத்தரை பிரியும் போது, அதுவும் சற்று ஏற்க முடியாத இறப்பா இருக்கும்போது ரொம்ப பெரிய வழியை கொடுக்கும். நம்ம வருந்துறோம், ஆழ்ந்த இரங்கலை சொல்றோம், நம்ம வருத்தத்தை சொல்றோன்றது வேறு. ஆனால் அந்த குடும்பத்துக்கு மிக மிகப்பெரிய இழப்பு. இதே திரையுலகம் வந்து நம்ம ஏதாவது செய்ய தவறி இருந்தோம், அவரு நிறைய சாதிச்சிட்டார், நிறைய போயிட்டு கலைஞருக்கு இருக்கிற வழியே ஒரு ஒரு காலம் முடிஞ்சாலும் எங்கிட்ட வெளிப்படையா பேசினார். இப்ப அந்த பிகில் படத்தப்ப நாங்கள் உட்காந்து பேசும்போது நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டார். அவரு நல்ல நேர்மையா நகைச்சுவை பண்ணக்கூடிய ஒரு மனிதரா. இன்னைக்கு இருக்கிற கலாச்சாரம் எப்படி இருக்கு, இன்னைக்கு இருக்கிற நகைச்சுவை அந்த அந்த படத்தை கம்பேர் பண்ணியே பேசிட்டு இருந்தாரு. இப்ப இருக்கிற நகைச்சுவை நடிகர்கள் எப்படி இருக்கிறாங்க, எப்படி பழகிறாங்க, எப்படி விஷயம் நாங்க பகிர்ந்துகிட்டோம். அதையும் தாண்டி எனக்கு ஒரு நாள் படப்பிடிப்பு முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வர ஒரு நாள் இரவு எனக்கு ஃபோன் பண்ணாரு. கொஞ்சம் லேட் நைட் தான் ஃபோன் பண்ணி நான் வந்து எம்எஸ்சியோடைய பழைய பாடல்களை வந்து என்கிட்ட பகிர்ந்துகிட்டாரு. இந்த படம் எப்போ வருது, இது எப்போ ரிலீஸ் ஆச்சு, இந்த பாட்டு தெரியுமா, அந்த படம் இதில் வருது எப்படின்னா கேட்டுட்டு இருந்தார். அப்படி ஒரு நல்ல மனிதர் எனக்கு. ஆனால் அந்த மனிதரை வந்து இழந்து வாடும்போது நேற்று கூட நான் அவருடைய விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அவருக்கு வந்து மறைந்த ஐயா கலைஞர் அவர்கள் சின்ன கலைவாணர் இருந்தால் கலைவாணர்னு ஒரு பட்டத்தை கொடுத்து அழகு பார்த்தார். எனக்கு என்ன வருத்தம்னா ஒரு இந்த தேர்தல் நடக்கும்போது இந்த முடிவை தெரியாமலே என்ன முடிவு வருது என்னன்னு தெரியாமலே ஒரு 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 ஆன்மா நம்ம விட்டு போயிடுச்சு. அதுதான் பெரிய வருத்தமே. நமக்கு பெரிய வேதனைங்க. தனிப்பட்ட மனிதனாகவே நமக்கு வேதனை இருக்கும்போது அந்த குடும்பத்தாருக்கு மிகப்பெரிய வேதனையாக தான் இருக்கும். அதை நம்ம வந்து கண்டிப்பாக பகிர்ந்துக்க முடியும். அவர் நட்டு வச்ச மரங்களில் ஏதாவது ஒரு மரத்தினுடைய நிழலில் கண்டிப்பாக அந்த ஆன்மா வந்து இலைப்பாரும்னு நான் நம்புகிறேன். அந்த குடும்பத்தாருக்கு எதை சொன்னாலும் அவங்களுக்கு வந்து அது வெறும் வார்த்தையாக தான் இருக்குமே தவிர அது வந்து ஒரு அந்த அந்த இழப்பு அந்த குடும்பத்தாருக்கு மட்டுமே வழியை கொடுக்கும் என்பது மட்டுமே உண்மை. அதனால என்னுடைய ஆழ்த்த இரங்கலை மனதனுடைய அடித்தளத்தில் இருந்து அந்த ஆன்மா இறைவனடி சேர வேண்டும் என்று அன்பா
என்னுடைய ஆழமான இரங்கலை அந்த குடும்பத்துக்கு தெரிவித்து சொல்லிக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.